الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار وقال نبينا عليه الصلاة والسلام من تطهر في بيت ثم مضى إلى بيت من بيوت الله ليقضي فريضة من فرائض الله كانت خطواته إحداها تخط خطيئة والأخرى ترفع درجة أو كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அற்புதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளையெல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. புனிதமான ஒரு சங்கியான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறான் அவைகளை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகள் இருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்த்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அவைகள் இருந்து முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கிறேன், கட்டளையிடுகிறேன். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் மனிதர்கள் அனைவர்களும் பல சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நாம் விசாரித்து பார்த்தால் தெரியும், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளை சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உலகத்தில் மனிதனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையா, மனிதனுக்கு ஏற்பட்ட டென்ஷனா, மனிதனுக்கு ஏற்பட்ட சிக்கலா, துயரமா, துன்பமா, இவைகளை நீக்குவதற்கு அருமையான ஒரு வழிமுறையை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு எப்படி சுன்னத்தான கடமைகளை நீங்கள் எங்கு நிறைவேற்ற வேண்டும், அந்த கடமைகளை நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதாக நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது போல், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான கடமைகளையும் எங்கு மனிதன் நிறைவேற்றும் என்பதையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடிய இந்த உயர்தரமான இந்த மஸ்ஜித் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் குதிரத் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்களுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜிதை நபி அவர்கள் ஆக்கியிருந்தார்கள். சஹாபாக்களுடைய திருமணமா, அதை மஸ்ஜிதில் நிறைவேற்றுங்கள். சஹாபாக்களுடைய தலாக்குடைய பிரச்சனையா, அதை மஸ்ஜிதுக்கு கொண்டு வாருங்கள். சஹாபாக்களுக்கு தீனுடைய விடயங்களை படித்துக் கொடுக்க வேண்டுமா, அதை மஸ்ஜிதில் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். வியாபார ரீதியா பிரச்சனையா, அதையும் நபி அவர்கள் மஸ்ஜிதில் வைத்து அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மஸ்ஜித் இருந்தது எப்படி என்று சொன்னால், ஒரு ஊருக்கு தேவையான அனைத்து சட்ட திட்டங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் அந்த மஸ்ஜித் இருந்தது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தர்ஹீப் செய்தார்கள்.
ஆசை ஆர்வம் ஊட்டினார்கள். அந்த சஹாபாக்களை தீனுக்குள் நுழைத்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அருமையான சகோதரர்களே, நாம் இங்கெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் உட்கார்ந்திருக்கின்றோம். இந்த மாளிகைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு துவா வேண்டியிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல பைத்தின் மின் புயூத்தில்லா லியக்குலிய ஃபரைதுத்தன் மின் ஃபராயிதில்லா. யார் ஒரு மனிதன் அழகான முறையில் அவனுடைய வீட்டில் உலு செய்து அந்த உலுவை அந்த மாளிகையில் வந்து அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வருகின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், பருவான கடமைகளில் நின்றும் ஒரு கடமையை நிறைவேற்ற இந்த மனிதன் வருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் இந்த மனிதனுக்கு அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. இன்று மனிதன் தவறுகள் தப்புகள் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவருடைய தவறுகளையும் தப்புகளையும் அல்லாஹ் எதன் மூலம் மன்னிக்கின்றான்? இந்த மனிதன் வீட்டில் இருந்து உலு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வருகின்றானே, எதுக்கு வருகின்றான்? அவருடைய மாளிகைக்கு வருகின்றான். எதற்கு வருகின்றான்? தொழுகை நிறைவேற்ற வருகின்றான். இதனால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் இவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான், சொர்க்கத்தை கொடுக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாம் இந்த மஸ்ஜிதுக்கு வருகின்றோம். நாம் அனைவரும் சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் இருக்கின்றோம். உலகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களாக நாம் நினைக்க கூடாது. ஆனால் ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஆகப்பெரிய ஒரு சிக்கல், ஆகப்பெரிய ஒரு துன்பம் எங்கு வருகின்றது? நாளை கியாமத்துடைய நாளையில் மனிதனுக்கு வரும். அது ஆகப்பெரிய ஒரு கஷ்டம். மனிதர்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். எல்லா மனிதர்களும் நிர்வாணமாக இருப்பார்கள். அந்த நேரம் மனிதனுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கிறதே, அதற்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வையும் நபி அவர்கள் இந்த உம்மாவுக்கு சொல்லியிருக்கிறார்கள், இந்த சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவருடைய புகாரி ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅன் ஜாபிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால், அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கால ஹீன யஸ்மஉல் நிதா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதன் அல் வஸீலத வல் ஃபலீலா وبعثه مقاما محمودا الذي وعدت حلت له شفاعتي يوم القيامه. சொன்னார்கள், யார் அஸானை கேட்டி, முஅஸ்ஸினுடைய அஸானை கேட்டி, அந்த அஸான் முடிஞ்சதன் பின்னால் யார் இந்த அஸானுடைய துஆவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது. என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகிவிட்டது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் எப்போது ஓத வேண்டும்? இன்றே இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால், இந்த ஜப்பானை எடுத்துக்கொண்டால், இங்கு அஸானுடைய சத்தம் நமக்கு கேட்பது குறைவு. இங்கு எங்கேயும் அஸான் கேட்பது நமக்கு குறைவாக இருந்திருக்கிறது. நாம் அஸானை கேட்பதாக இருந்தால் இந்த மஸ்ஜிதுக்கு நாம் வர வேண்டும். 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் அஸானுக்கு முன்னால் வந்தால்தான் அந்த அஸானுடைய சத்தத்தை கேட்டு நாம் அதுக்கு பதில் சொல்லி இந்த நபியுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக ஆக முடியும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இறைவர்களே, அப்ப ஆகப்பெரிய மனிதர்களுக்கு தீர்வு காண முடியாத பிரச்சனைக்கும் நபி அவர்கள் தீர்வு சொன்ன இடம் எது? அந்த மஸ்ஜிதில் வைத்துத்தான் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இறைவர்களே, அருமையான சகோதரர்களே, இன்னும் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் முஅஸ்ஸினுடைய அஸானை கேட்டி, அந்த அஸானுடைய அஸானுக்கு பின்னால் ரலீது பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலா வபில் இஸ்லாமி தீனா என்பதாக சொல்லுகிறார்களோ, குஃபிரத் லஹு ஸம்புஹு, அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த துஆவை நாம் எப்போ ஓத வேண்டும்? அஸானுக்கு நாம் மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு வந்தால்தான்
இந்த அசானை கேட்டு, முஅஸ்ஸினுடைய அசானை கேட்டு நாம் அசானுக்கு பதில் சொல்ல முடியும். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இன்று மனித சமுதாயம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் மத்தியில் இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனைக்குரிய தீர்வை நபி அவர்கள் மஸ்ஜிதில் வைத்து சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் அதிக அதிகமாக மஸ்ஜிதுக்கு வாருங்கள், மஸ்ஜிதில் உங்களுடைய கால நேரங்களை ஒதுக்குங்கள், தொழுகைக்காக வேண்டி வரும் வாருங்கள், தொழுகைக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து அசானை கேளுங்கள், அந்த அசானுக்கு பின்னால் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுரத்து பைனல் அஸானி வல் இகாமா. இன்று மனிதன் அவனுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக் கொள்ள தயங்குகின்றான், அவனுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க தயங்குகின்றான். இந்த அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு நீங்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்றீர்கள், மஸ்ஜிதுக்கு வந்ததன் பின்னால் அசானை கேட்கின்றீர்கள், அசானை கேட்டு அந்த அசானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் கையெழுந்தி துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். உன்னுடைய துஆவை அல்லாஹ் உன்னால தட்ட மாட்டான். வேறொரு அறிவிப்பில் வருகின்றது, அருமை சஹாபாக்கள் தேட்டம் உள்ளவர்களாக, ஆர்வம் உள்ளவர்களாக நபி அவர்களிடத்தில் அனைத்து விடயங்களையும் கேட்டு படித்துக் கொள்ளக்கூடிய சஹாபாக்களாக இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் என்ன துஆவை அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்க வேண்டும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபி துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பையும் உன்னுடைய மன்னிப்பையும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உலகத்திலும் ஆகிரத்திலும் தந்தருள்வாயாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இறைவியார்களே, இந்த ஆஃபியத், இந்த ஆரோக்கியம், இந்த தேக உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் உலகத்துடைய எந்த அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் ஆக கிடைக்க வேண்டிய ஒரு இன்பம்தான் உடல் ஆரோக்கியம். இது கிடைத்தால் மனிதனுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. இன்று நம்முடைய எத்தனையோ சகோதரர்கள் நோயாளிகளாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் தீராத நோய் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் எத்தனையோ பேர் அந்த நோய்களின் காரணமாக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சமூகம் தராத நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் எம்மை அல்லாஹு தஆலா அவருடைய மாளிகைக்கு வர வைத்து அவனை இபாதத் செய்ய அவனுடன் உறவாடுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மஸ்ஜித் இருக்கிறதே, இந்த அல்லாஹ்வுடைய மாளிகை இருக்கிறதே, இது எப்படிப்பட்ட ஒரு மாளிகை என்று சொன்னால், சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வீடு இருக்கிறதே, இந்த வீடு வானத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி மின்னுகிறது என்று சொன்னால், பூமியில் உள்ள மனிதர்களுக்கு, பூமியில் உள்ளவர்களுக்கு அந்த வானில் உள்ள நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் எப்படி இவர்களுக்கு காட்சி அளிக்கின்றதோ, இதே போல் அல்லாஹ்வுடைய மாளிகைகள் பூமியில் இருக்கக்கூடிய இந்த வீடு வானில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள், அந்த நல்லடியார்கள் அவர்களுக்கு மின்னுகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய மாளிகையை நேசிக்கின்றானோ அவனை நான் நேசிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இளைஞர்களே,
சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் தீனை படித்து கொடுத்த இடம் இந்த மஸ்ஜித். தீனுடைய அனைத்து காரியங்களையும் நபி அவர்கள் மஸ்ஜிதில் வைத்து சொல்லிக் கொடுத்தார்கள். சஹாபாக்களுக்கு கடன் பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, நாட்டினுடைய பிரச்சனையா, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை அற்ற தன்மையா, இவைகள் அனைத்துக்கும் நபி அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு பதிலை, தீர்க்கமான முறையை நபி அவர்கள் மஸ்ஜிதில் வைத்து சொன்னார்கள். ஒரு நாள் ஹஜரத் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். வந்த பொழுது ஹஜரத் அபு உமாமா மஸ்ஜிதில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு உமாமா அவர்களை பார்த்து, அபு உமாமாவே, நீங்கள் தொழுகை அல்லாத நேரங்களில் நீங்கள் மஸ்ஜிதில் இருக்கின்றீர்களே, என்ன காரணம்? ஹஜரத் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அசாபனி துயூனுன் வஹுமூமுன், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய கடன் தொல்லை, மிகப்பெரிய கடன் சிக்கலில் நான் மாட்டிவிட்டேன். நான் மிகவும் கடனை கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபு உமாமா அவர்களிடம், நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்ப கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும், இந்த கடனை நீங்கள் யாரிடத்தில் வாங்கினீர்கள், ஏன் வாங்கினீர்கள் என்பதாக நபி அவர்கள் கேட்கவில்லை. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னார்கள், அபு உமாமா, நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை படித்து தருகின்றேன், ஒரு துஆவை நான் சொல்லி தருகின்றேன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த துஆவை கேட்டால் அல்லாஹ் மலை அளவு கடன் இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவார் என்று சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு உமாமா அவர்களே, இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் வஆவுது பிக்க மினல் அஜ்ஜி வல் கஸல் வஆவுது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் வஆவுது பிக்க மின் கலபதி தைனி வகன் ரிஜால். இந்த துஆவை நபி அவர்கள் கட்டிக் கொடுத்தார்கள். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆகப்பெரிய ஒரு கஷ்டம் தான் துனியாவில் கடன் தொல்லை. இந்த கடன் தொல்லை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு இரவில் தூக்கம் வராது, பகலையில் பெரும் சஞ்சலத்தில் இருப்பான். இந்த கடன் கொடுத்தவர்கள் எவ்வளவு பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த கடனை நிறைவேற்றாமல் எதிர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் கடன் கொடுத்து விட்டு அந்த கடனை வாங்கிக் கொள்ளாமல் மிகவும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு அழகான ஒரு முன்மாதிரியை நபி அவர்கள் அபு உமாமாவுக்கு மஸ்ஜிது நபவியில் வைத்து துஹாவுடைய நேரத்தில் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நபியார்களே, அந்த அபு உமாமாவை அறிவிக்கிறார்கள், நான் எப்பொழுது இந்த துஆவை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் ஓதினேனோ அல்லாஹ் என்னுடைய கடன்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நீக்கிவிட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நபியார்களே, நாமும் துஆ கேட்கின்றோம், ஆனால் நம்முடைய இந்த துஆக்கள் கபூல் செய்யப்படுவதில்லை. ஏன்? நம்முடைய யக்கீன், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் குறைவாக இருக்கிறது. ஏன்? நாம் எல்லாம் பரம்பரை முஸ்லீமாக இருக்கின்றோம், பரம்பரை முஸ்லீமாக இருக்கின்றோம். அபு உமாமாவுடைய அந்த தீன், அந்த யக்கீன், அந்த நம்பிக்கை, அந்த அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த அன்பு இருக்கிறதே, அடிபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கிடைத்த அந்த மார்க்கம், அந்த தீன், அவருடைய கல்வில் அந்த ஈமானுடைய ஒளி பிரகாசம், அந்த ஈமானுடைய ஜோதி அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அதனால் அபு உமாமாவுக்கு யக்கீன் இருந்தது நபி அவர்களுடைய வாக்கின் மீதும். நபி அவருடைய அந்த வாக்கின் மூலம், நபி அவர்களுடைய அந்த சொல்லின் மூலம் அது அபு உமாவுக்கு நம்பிக்கை இருந்தது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இதனால்தான் நம்ம அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அது அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் கூற நான் கேட்டேன், சொன்னார்கள், அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின் வதகப்பலல்லாஹு லிமன் கானல் மஸ்ஜித் பைத்துஹு பிர்ரௌஹி வர்ரைஹா வர்ரஹ்மா வல் ஜவாதி அலஸ் ஸிராதி இலா ரிதுவானில்லாஹி இலல் ஜன்னா. சொன்னார்கள் நபி அவர்கள் கூற நான் கேட்டேன், என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மஸ்ஜித் இருக்கிறதே ஒவ்வொரு தக்வாவுடைய இறைபக்தியுடைய அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய மனிதனுடைய இடம், வீடு. இந்த மஸ்ஜித் இருக்கிறதே அல்லாஹ்வை உள்ளபடி
உள்ளால் உள்ளபடி பயந்து நடக்கக்கூடிய மனிதனுடைய வீடு தான் மஸ்ஜித். இன்று எத்தனை பேர் தக்குவாதாரி என்ற வகையில் தோற்றம் அளிக்கிறார்கள். வெறும் அதாவது அவர்களுடைய நாடகமாக இன்று நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களை பார்த்தால் ஆபிதுகளாக, பெரிய தாயிகளாக, பெரிய வணக்கசாலிகளாக காட்சியளிக்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தின் இரையற்றம் ஒரு கொஞ்சமாவது இருக்காது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு தன்னுடைய இந்த மஸ்ஜிதுக்கு வந்து உட்கார்ந்திருக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் என்ன சொல்லிக் கொடுக்கின்றான், முதலாவது அவனை நான் அவனுக்கு நான் ராஹத்தை கொடுக்கின்றேன், ராகத்தை கொடுக்கின்றேன், மன நிம்மதியை கொடுக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் சொல்கின்றான், அவனுடைய ரஹ்மத்தை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். மூன்றாவது, ஆக நாளை கியாமத்துடைய நாளையில் மக்களுக்கு அஜ்ருடைய மைதானத்தில் வரக்கூடிய கஷ்டத்துக்கு பின்னால் இன்னொரு கஷ்டம் தான், அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மனிதர்கள் கடப்பது. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், என்னுடைய வீட்டுக்கு வருகின்றானா அவனுக்கு சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை நான் கடக்கக்கூடிய வழியை லேசுபடுத்துவேன். நான்காவது, என்னுடைய பொருத்தத்தை நான் கொடுப்பேன். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்களோ, மஸ்ஜிதில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம், அது மாத்திரமல்ல அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துவார்கள். பிரயாணத்திலும் போனால், திரும்பி பிரயாணத்தில் இருந்து வந்ததன் பின்னால் நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான இஸா ஃபதிம மின் ஸஃபரின் பதஅ பில் மஸ்ஜிதி ஃபரக்அ ஃபீஹி ரக்அதைன். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பரிசீலிக்கிறார்கள். ஒரு பிரயாணத்தில் இருந்து திரும்பினால் முதலாவது மஸ்ஜிதுக்கு வருவார்கள். அந்த மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றி விட்டு ரெண்டு ரக்கா தொழுதன் பின்னால் தான் நபி அவர்கள் வீட்டுக்கு திரும்புவார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மாளிகை மிகவும் ஒரு உன்னதமான இடம். இந்த மாளிகைக்கு நாம் வர வேண்டும். மாளிகைக்கு வந்தால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நான் ராஹத் கொடுப்பேன், அவருடைய உள்ளத்தை நிம்மதியாக்குவேன், அவருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். கண்ணியமானவர்களே, ஒரு கசப்பான ஒரு உண்மை. இன்று நம்முடைய எத்தனையோ சகோதரர்கள் இந்த மாளிகைக்கு சமீபத்தில் இருக்கிறார்கள், நெருக்கத்தில் இருக்கிறார்கள், ஆனால் மஸ்ஜிதுக்கு வருவது குறைவாக கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் நோயாளியாக இருந்தார்கள், கண் தெரியாதவர்களாக இருந்தார்கள், குருட்டு தன்மையுடைய சஹாபாக்களும் இருந்தார்கள். ஆனால் மஸ்ஜிதுக்கு வராம நான் வீட்டில் தொழுது கொள்ளவா என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் கூட நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த சஹாபாக்களுக்கே நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய துர்ப்பாக்கிய தன்மை தான் மஸ்ஜிதை வைத்து இந்த மஸ்ஜிதில் இந்த பர்தான கடமையை நிறைவேற்றாமல் நாம் வீடுகளில் தொழுகின்றோம் என்று சொன்னால் நம்ம போல ஒரு பாக்கியமற்ற, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமான, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமான மனிதர்கள் யாராக இருக்க முடியும்? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் மதீனாவில் இருந்து மதீனாவில் நான் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது இடையில் வனவிலங்குகளும், அன்றைய காலத்தில் அந்த இடங்கள் காடுகளாக இருந்தது, வனவிலங்குகள், பாம்பு, இன்னும் ஊர்வனங்கள் இருக்கின்றது யா ரசூலல்லாஹ், என்னை மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு வருவதற்கு யாரும் இல்லை, நான் வீட்டில் தொழுது கொள்ளவா என்பதாக நான் நபி அவர்களிடத்தில் கேட்ட பொழுது நபி அவர்கள் எனக்கு அனுமதி தந்தார்கள். ஆனால் அந்த அனுமதியை வாங்கி நான் சற்று தூரம் சென்ற பொழுது நபி அவர்கள் என்னை கூப்பிட்டு அனுப்பினார்கள். திரும்பவும் சென்று யா ரசூலல்லாஹ் என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய காதுக்கு, உங்களுடைய செவி புலனுக்கு கேட்கின்றதா என்பதாக நபி அவர்கள் என்னிடத்தில் கேட்ட பொழுது நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஆம், கேட்கின்றது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்,
என்ன சொன்னார்கள், நீங்கள் கண் தெரியாதவர்களாக இருந்தாலும் ஒரு கயிற்றை கட்டிக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அந்த சஹாபிக்கு கூட நபி அவர்கள் சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. இதிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும், பர்தான தொழுகைகளை நாம் மஸ்ஜிதில் நிறைவேற்ற வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள். நான் என்னுடைய வீடுகளில் இருந்தால் தொழுது கொண்டால் போதும், என்னுடைய ஆபீஸ்களில் இருந்தால் நான் தொழுது கொண்டால் போதும், நான் என்னுடைய கடையில் இருந்து கொண்டு அந்த பர்தான கடமையை நிறைவேற்றினால் போதும் என்பதாக நம்முடைய இத்தனைய சகோதரர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா ஹதீஸை குதிசியில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், தஃபர்ரத் லி இபாதத்தி அம்ல சத்ரக கினன் வஸுத்து ஃபக்ரக் வஇல்லா தஃஅல் மலஅது சத்ரக ஷுகலன் வலம் மஸுத் ஃபக்ரக். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், என்னுடைய அடியானே என்னை இபாதத் செய்வதின் பக்கம் நீ விரைந்து வா, காலம் நேரம் கொடு, சந்தர்ப்பத்தை கொடு, உனக்கு தந்த ஆயுளில் நீ என்னுடைய இபாதத் செய்வதற்காக வேண்டி நீ வந்து கொள், மஸ்ஜிதின் பக்கம் வா, என்னுடைய அழைப்பை கேட்டு அதுக்கு பதில் கொடு, நான் உன்னுடைய உள்ளத்தை செல்வத்தால் நான் தீமானாக்கின்றேன், உனக்கும் செல்வம் செல்வ செழிப்பை நான் தருகின்றேன், போதும் என்ற மனப்பாங்கை நான் உனக்கு தருகின்றேன், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து டென்ஷன்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கின்றேன். இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும், இந்த ஜப்பானை பொறுத்தவரையில், இந்த யூரோப் போன்ற நாடுகளை பொறுத்தவரையில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்வார்கள், பிசி பிசி, பிரச்சனை, ஓயாத வேலை ஓயாத வேலை, கஷ்டம் துன்பம் துயரம் டென்ஷன். அல்லாஹ் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் போகணுமா, மஸ்ஜிதின் பக்கம் வாங்க, அல்லாஹ்வுடைய மாளிகையின் பக்கம் வாங்க, உங்களுக்கு போதும் என்ற மனப்பாங்கையும் உங்களுடைய டென்ஷனையும் நான் இல்லாமாக்கின்றேன். அப்படி நீங்க வராம என்னை புறக்கணித்து என்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்காமல் என்னுடைய மாளிகையை கண்ணியப்படுத்தாமல் இந்த அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நீங்கள் சமூகம் கொடுக்காமல் இருந்தால், வஇல்லா தஃஅல் மலஅது சத்ரக ஷுக்லன், உன் உள்ளத்தில் நான் போதும் என்ற தன்மையை போட மாட்டேன், உன்னுடைய நெஞ்சை நான் அப்படியே வேலை பழுவை கொண்டு நான் ஆக்கிவிடுவேன், உன்னுடைய வறுமையை நான் நீக்க மாட்டேன், உன்னுடைய வறுமையை நான் நீக்க மாட்டேன். அப்ப மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கும் ஒரு இடம்தான் இந்த மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தாமல், நாம் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையை கண்ணியப்படுத்தாமல் பொழுபோக்காக நாம் இருந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மை போல் ஒரு துர்ப்பாக்கியசாலி ஒரு மூதாதி யாருமே உலகம் தெரிவிக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நபியார்களே, இதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், ஆண்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ரிஜால் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வல பைஅம் அன் திக்ரில்லா வ இகாமிஸ் ஸலா வ இதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். ஆண்கள் தான் யார், அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அவருடைய வியாபாரமோ அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும், தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுக்க மாட்டாது, பராமுகமாக ஆக்க மாட்டாது. அது மாத்திரமல்ல, யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், நாளை கியாமத்துடைய நாளையில் கண்களும் பார்வைகளும் அவைகள் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளை அவர்கள் பயந்து கொள்வார்கள். இவர்கள் தான் மனிதர்கள், இவர்கள் யார், அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய மாளிகையை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு காலம் நேரம் கொடுக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் கையேந்தி துஆ செய்யக்கூடிய மக்கள் இவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சூசகமாக குர்ஆனில் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடியார்களே, இந்த மாளிகையை நாம் கண்ணியப்படுத்தி, இந்த மாளிகை ஒரு பெரும் ஒரு நியமத், அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு குதரத், அல்லாஹ் இதை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ஜப்பானில் எடுத்துக்கொண்டால் இந்த இபாதத் செய்வதற்கு மக்களுக்கு லேசாக இந்த மஸ்ஜிதை மனிதர்கள் தியாகம் செய்து கஷ்டப்பட்டு
மசீதிகளை அதாவது நிர்மாணித்திருக்கிறார்கள். அந்த மசீதை நாம் கண்ணியப்படுத்திய நல்ல மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.